ஹலோ ஆல், வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தினமணி, தி ஹிந்து, தமிழ் திசை, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்கள்லேருந்து எடுத்து நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கிட்டுருக்கோம். சரி வாங்க, இன்றைக்கான வீடியோவில் நவம்பர் 21 அன்று என்னென்ன நடப்பு நிகழ்வு நடந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்சி எஸ்டியினருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா இணையத்தில் பதிவேற்றம் செய்ய தகவல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா, தமிழகம் முழுவதும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டா தொடர்பான பட்டியலை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென ஆதி திராவிடர் நலத்துறைக்கு தமிழக மாநில தகவல் ஆணையம் உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க யாருன்னா, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ இவங்களுக்கு என்ன ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸை கேட்போம் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு தமிழகத்தோட ஆதி திராவிடர் நலத்துறைக்கு இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கடத்தப்பட்ட குழந்தைகளை கண்டறிய மரபணு தேடல் மென்பொருள் அறிமுகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் மடைய மரபணு தேடல் மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதோட பயன் என்னன்னு பார்த்தோம்னா, கடத்தப்பட்ட குழந்தைகளை மரபணு ஒப்பீடு ஆய்வு மூலம் உரிய பெற்றோருடன் ஒப்படைத்தல், மாநிலங்களுக்கு இடையே செயல்படும் குற்றவாளிகளின் தொடர்பை கண்டறிதல், கரையோரம் ஒதுங்கும் அடையாளம் காண உடல்கள் மற்றும் மனித உறுப்புகளை மரபணு ஆய்வு மூலம் அடையாளம் காணுதல், தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிதல், இயற்கை பேரிடர்களால் உயிரிழந்த நபர்களை கண்டறிதல் போன்ற பணிகளை மிக எளிதாகவும் துல்லியமாகவும் கண்டறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் தொடங்கியது. ஸோ இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, 52வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இதுதான் இப்போ கோவா மாநிலத்தில் பனாஜியில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி உள் விளையாட்டு அரங்கில் கண்காவர் நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியிருக்காங்க. 2021 ஆண்டின் சிறந்த இந்திய நட்சத்திரம் விருதை நடிகை ஹேமா மாலினி அவர்கள் பெற்றுள்ளார். அடுத்து, பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கம் சட்டப்பிரிவை நீக்கியிருக்காங்க பாகிஸ்தான். ஸோ பாலியல் குற்றவாளிகளுக்கு ரசாயனத்தை பயன்படுத்தி ஆண்மை நீக்கம் செய்வதற்கான சட்டப்பிரிவை பாகிஸ்தான் நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த தண்டனை வந்துட்டு இஸ்லாம் மதத்துக்கு எதிரானது என்ற சர்ச்சை எழுந்ததுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, மிகவும் மோசம் பிரிவில் நீடிக்கும் காற்று மாசு. ஸோ தேசிய தலைநகரான டெல்லியில் கடந்த 20/11/2021 சனிக்கிழமை அன்று காற்றின் தரம் மிகவும் மோசம் பிரிவில் தொடர்ந்து நீடிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. காலை 9 மணி அளவில் காற்றின் தரைக்குறையீடு 377 புள்ளிகளாக பதிவாகி மிகவும் மோசம் பிரிவில் இருக்குது. ஸோ இது வெள்ளிக்கிழமை சிறிது மேம்பட்ட நிலையில் 370 பதிவாகியிருந்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் 5 நிறைவு பண்ணியிருக்காங்க. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த 2016 நவம்பர் 20 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை 2022 ஆண்டிற்குள் 2.95 கோடி வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவரை எவ்வளோ கட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 1.63 கோடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 85 நிமிஷங்களுக்கு அமெரிக்க அதிபரானார் கமலா ஹாரிஸ். ஸோ இதில் என்ன விஷயம் பார்த்தோம்னா, அமெரிக்கவின் அதிபராக இந்தியா வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் 85 நிமிடங்கள் பொறுப்பு வகித்திருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, மருத்துவ பரிசோதனைக்காக அதிபர் ஜோ பைடனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவருக்கு அந்த பொறுப்பு தற்காலிகமாக அளிக்கப்பட்டிருந்தது. ஸோ மிக குறுகிய காலம் என்றாலும் அமெரிக்காவின் அதிபர் பொறுப்பை ஏற்ற முதல் பெண் என்ற பெருமையை கமலா ஹாரிஸ் அவர்கள் பெற்றிருக்காங்க. அடுத்து, கனிமங்கள் உற்பத்தி 22% உயர்வு. ஸோ உள்நாட்டில் கனிமங்களின் உற்பத்தி கடந்த செப்டம்பர் மாதத்தில் 22% அதிகரித்துள்ளது. சுரங்கத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. செப்டம்பர் மாதத்திற்கான சுரங்கம் மற்றும் குவாரித்துறையின் கனிம உற்பத்தி குறியீட்டெண் 95.1 இருந்தது. இது கடந்த ஆண்டு செப்டம்பருடன் ஒப்பிடும்போது 22.3% அதிகமாகும். அடுத்து, புதிய தலைமை நீதிபதி பதவியேற்றிருக்காங்க. இவர் யாருன்னா, பொறுப்பு நீதிபதி ஓகேங்களா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி நவம்பர் 22 திங்கட்கிழமை பதவியேற்கிறார் ஓகேங்களா. அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க. அடுத்து, தூய்மை நகரங்கள் 5வது முறையாக இந்தூர் முதலிடம். தூய்மை நகரங்கள் பட்டியலில் 5வது முறையாக இந்தூர் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகரம் தொடர்ந்து 5வது முறையாக நாட்டிலேயே சிறந்த தூய்மை நகரத்துக்கான விருதை பெற்றிருக்கு. இந்த விருதினை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கடந்த சனிக்கிழமை என்று வழங்கியிருக்காங்க. தூய்மை மாநிலத்திற்கான முதலிட விருதினை சத்தீஸ்கர் மாநில முதல்வர் பூபேஷ் பகேல் பெற்றுக்கொண்டார். மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் துறை சார்பில் தூய்மை அமுத பெருவிழா தில்லி 2021 ஆண்டிற்கான தூய்மை மதிப்பீட்டு விருதுகளை வழங்கி கவனித்தார். ஸோ ஸ்வச் சர்வேக்ஷா. தூய்மை நகரம் பிரிவில் 2வது இடம் சூரத்துக்கும் 3வது இடம் விஜயவாடாவும் வாங்கியிருக்காங்க. தமிழகத்திற்கு 2 தேசிய விருதுகள் கிடைச்சிருக்கு. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா, தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சென்னை மாநகராட்சிக்கு மாநில தலைநகரங்களில் சிறந்த முன்னோடி முயற்சிக்கான விருது கிடைத்திருக்கு. ஸோ அடுத்து, 25,000 மக்கள் தொகைக்கு குறைவான நகரங்கள் பிரிவில் வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சிக்கு தென்னிந்தியாவின் சிறந்த தனித்திறன் செயல்பாட்டு நகரம்
தமிழகத்தின் தூய்மையான நகரங்களில் முதலிடம் ஆகிய விருதுகள் கிடைத்தன. அடுத்து தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை முதல்வர் ஸ்டாலின் வெளியீடு. குழந்தைகளின் ஊட்டச்சத்து, கல்வி, மருத்துவம், பாலியல் பாகுபாடின்மை, பாதுகாப்பு இவை அனைத்துக்குமான தனித்துவம் வாய்ந்த கொள்கையாக தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை 2021 வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து தூய்மை நகரங்கள் பட்டியலில் சென்னை மாநகராட்சிக்கு 43rd இடம் கிடைச்சிருக்கு. ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்தூர் வந்துட்டு தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு, அதாவது சென்னை மாநகராட்சிக்கு வந்துட்டு 43rd இடம் கிடைச்சிருக்கு. தூய்மை நகரங்கள் பட்டியலில் இந்த ஆண்டு சென்னை மாநகராட்சிக்கு 43rd இடம் கிடைத்துள்ளது. மாணவர்களுக்கு சுகாதார தூதர் அட்டை வழங்கியதை பாராட்டி மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அடுத்து தங்க தந்தை விருது. தமிழகத்திலேயே முதன்முறையாக கரூர் மாவட்டத்தில் கருத்தடை செய்து கொள்ளும் ஆண்களுக்கு ₹5000 ஊக்கத்தொகையுடன் தங்க தந்தை விருது அல்லது இலவச வீட்டுமனை பட்டா போன்ற ஏதேனும் ஒரு அரசு திட்டங்களில் முன்னுரிமை வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தா பிரபுசங்கர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உலகின் முதல் மின்சார தானியங்கி கப்பல், அதாவது கார்கோ கப்பல் ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. நார்வேயின் பிரபல உயர தயாரிப்பு நிறுவனமான யாரா இன்டர்நேஷனல் உலகின் முதல் மின்சார தானியங்கி சரக்கு கப்பலை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் இந்த கப்பல் இந்நிறுவனத்தில் 40,000 டீசல் லாரி போக்குவரத்துக்கு மாற்றாக விளங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஆண்டுக்கு 1000 டன் கார்பன் வெளியேற்றம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா விஸ்டம் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.